வெல்கம் டு சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ். டிஎன்பிசி டெட் போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாம்ல வந்து மேத்தமெட்டிக்ஸ் கணிதம் வந்து ஒரு ஒரு பாடமா இருக்கு. அதுல கொஸ்டின்ஸ் கேட்கும் பொழுது அதுல ஒவ்வொரு கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கு, முறைப்படி நம்ம செஞ்சுட்டு போகிறோம்னு சொல்லும் பொழுது அதுக்கு வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகலாம், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டோம் சொல்லி சொன்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா டைம் வந்து எடுத்துக்கும். ஆனா அந்த மாதிரி கணக்குகளுக்கு சில எளிய முறைகள் இருக்கு. அந்த எளிய முறைகளை நம்ம தெரிஞ்சுட்டு போடும் பொழுது 10 நிமிஷம் எடுக்கிற கணக்க 10 செகண்ட் இல்ல பார்த்த உடனே விடை எழுதுற மாதிரி கணக்கு இருக்குது. அந்த வகையில ஒரு கணக்கு இடத்தை நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 121 அடுக்கு 61, 7021 அடுக்கு 147, இன்னொரு கணக்கு கூட எடுத்துக்கலாம், 245 அடுக்கு 36, 1001 அடுக்கு 48, இந்த மாதிரி கொடுக்கறோம். அப்ப நம்ம என்ன யோசிப்போம், நம்ம ஆக்சுவலா வந்து 121 அடுக்கு 61 என்ன, 121 பெருக்கல் 121 பெருக்கணும். அப்ப இது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்குமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் பொழுது இதுக்கான ஒரு எளிய முறைதான் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்மளுக்கு நல்லா தெரியும் கீழே இருக்கிற எண் வந்து அடிமானம், மேல இருக்கிறது அடுக்கு. அப்ப எல்லா கணக்கையும் உத்து பார்க்கும்பொழுது இங்க ஒன்னு, எல்லா கணக்கையும் உத்து பார்க்கும்பொழுது என்னன்னா இந்த எண்ணின் அடிமானத்தின் 1வது இலக்கத்துல எல்லாத்திலயுமே என்ன இருக்கு, 1. அப்ப கொடுக்கப்பட்ட எண்ணின் அடிமானத்தின் 1வது இலக்கத்தில் 1 வந்தால் இந்த அடுக்கு பாத்தீங்கன்னா 61 147 ரெண்டு ஒற்றை எண்கள், இந்த ரெண்டு அடுக்கு பாத்தீங்கன்னா 36 48 இரட்டை எண்கள். அப்ப அடிமானத்தில் 1 வந்து, அடிமானத்தில் 1வது இலக்கத்தில் 1 வந்து அடுக்கு ஒற்றை எண்ணா இருந்தாலும் இரட்டை எண்ணா இருந்தாலும் இதோட மதிப்பு அதாவது 121 61 பெருக்கிறோம் இல்லையா, பெருக்கின விடையினுடைய 1வது இலக்கம் என்ன வரும், 1. ஏன் சொன்னா நம்மளுக்கு தெரியும் 1 வந்து 1 பவர் 1 1 பவர் 2 1 ரெண்டு தடவை பெருக்கினா என்னதே 1, 1 பவர் 3 1 3 தடவை பெருக்கினால் என்னதான் வருது, 1. அப்ப 1 எத்தனை தடவை பெருக்கினாலும் 1. அப்ப இந்த மாதிரி கொடுத்துட்டு மதிப்பு காண்க, 1வது இலக்கத்தின் மதிப்பு காண்கன்னா என்ன பண்ணனும், 1. அப்ப இதனுடைய 1வது இலக்கத்தின் மதிப்பும் என்னது, 1. அப்ப பொதுவான கான்செப்ட் என்னது, ஒரு எண்ணின் அடிமானத்தில் 1வது இலக்கத்தில் 1 இருந்து அடுக்கு ஒற்றை எண்ணாக இருந்தாலும் இரட்டை எண்ணாக இருந்தாலும் அதன் மதிப்பின் 1வது இலக்கத்தின் மதிப்பு என்ன வரும், 1. இப்ப நம்ம பார்த்ததுலயே இன்னொரு கணக்கு கொடுத்திருக்கிற இதுதான் அடிப்படை, இதை நீங்க வச்சுக்கிட்டு எழுதிக்கலாம். அதாவது 1051 அடுக்கு 243, 2851 அடுக்கு 34, இதுல அடுக்கு ஒற்றை எண் வந்திருக்குது, இதுல இரட்டை எண் வந்திருக்குது. அப்ப இந்த அடுக்கு எண்களோட 1வது இலக்கத்தினுடைய மதிப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா ஒரு எண்ணினுடைய 1வது இலக்கம் 1வாக இருந்து அடுக்கு ஒற்றை எண் இரட்டை எண் எதுவாக இருந்தாலும் அதன் மதிப்பின் 1வது அதோட மதிப்பினுடைய 1வது இலக்கம் 1வாக இருக்கும். எனவே விடை 1. தேங்க்யூ.